சாலைகளில் காய வைக்கப்பட்ட ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் திடீர் நினைந்து விவசாயிகள் வேதனை வேதனையடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை ஈரப்பதம் காரணமாக கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதனால் விவசாயிகள் நெல்மணிகளை சாலைகளில் கொட்டி காய வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று திடீரென பெய்த கனமழையினால் திருவாரூர் அருகே மாபூர் வேப்பநாங்குடி பகுதியில் விவசாயிகள் சாலையில் உலர வைத்திருந்த ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் நடைந்து சேதமடைந்தன இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர் கொள்முதல் செய்வதற்காக அரசு நிர்ணயம் செய்துள்ள பதினேழு விழுக்காடு ஈரப்பதத்திற்காக நெல்லை உலர வைத்தபோது தங்கள் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அறுவடை பண்ணி சென்ட்ரு கூட்டப்போனால் பதினேழு பிரசன்ட் நெல் எடுக்கிற சொல்லியிருக்காங்க ஆனால் பதினேழு பர்சன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வே ரோட்டில் உடம்பா போட்டுருக்கேன் டூ டேஸ் ரெண்டு நாளாகவே மத்தியாரம் மத்தியாரம் வந்து அந்த நெல் நனைஞ்சி அப்புறம் முட்டு அடித்து அப்புறம் நனைஞ்சி முட்டு அடித்து அதே நிலமில இருக்குது விவசாயம் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி நாலு நாளாக நாங்கள் நெல் காய வச்சிட்ருக்கோங்க ஒரு மூட்டை நெல் கூட நாங்கள் எடுக்கலை ஆளுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கையில் சம்பளத்து கூட டிபிஸில் எங்களுக்கு போ நெல் போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு பணம் வரும் நாங்கள் அங்கே அக்காம்பா அங்கங்கே கடன் கடன் வாங்கி கை மாற்ற எங்களால் செட்டில் பண்ண கூட முடியல வேப்பத்தாடி டிபிசிக்கு நெல் எடுத்துகிட்டு போனோம் பதினேழு சதம் கேட்டாங்க பதினேழு சதம் கேட்டோம்னா நாங்கள் நெல்லை கொண்டாந்து ரோட்டில் கொட்டினோம் கொட்டணோன்னா இந்த எல்லாம் நனைஞ்சி நாலு நாளாக நனைஞ்சி நினைஞ்சு இயற்கையெல்லாம் பாதிச்சுக்கிட்டே இருக்குது எங்களுக்கு கடவுள் ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் மனசு வச்சு எடுக்க சொன்னீங்கன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டோம் ரொம்ப சிறு விவசாயிலாம் ரொம்ப பாதிச்சுப்பட்டு போயிருக்கோம்